சூப்பராக இருக்குப்பா. என்ன விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா நல்லா நடிச்சிருக்காரு. இல்லை நல்லா தான் இருக்கு. அவர் எப்பவுமே வந்து ஃபைட் அந்த ஸ்டைல் அதெல்லாம் நல்லா பண்ணுவார். அதெல்லாம் பிடிச்சிருக்கு. கிளைமேக்ஸ்லாம் எப்படி இருக்கு? ஆ நல்லா தான் இருக்கு. நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குப்பா. நல்லாயிருக்கு. சஸ்பென்ஸாக இருக்குது. நல்லாயிருக்கு. ரஜினி ரொம்ப பொறுத்த ரொம்ப வருஷம் பொறுத்து இது சஸ்பென்ஸாக பண்ணியிருக்கு. ஓகே சூப்பர். படம் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா படம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. ரஜினி ஆக்டிங் ஃபுல்லாக சூப்பர். எனக்கு அப்படி தெரியல. அவரை பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது கதை. மெசேஜ் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த மெசேஜ் ஏற்றுக்க ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி படம் ரஜினி பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கும்போது நல்லா தரிச்சுக்கிறேன். ஃபேமிலியோட படம் ஓகே பாஸ் பார்க்கலாம். ஒரு வாட்டி பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸன் எப்படி இருக்கு? ஓகே நல்லா இருக்கு ப்ரோ. டிரைவருக்காக பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். மியூசிக் ஓகே தான். மியூசிக் சூப்பராக இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது படம். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு மெசேஜ் தான். இப்போ நிறைய பேர் நீட்டு JEE நிறைய எக்ஸாம்ஸ்க்காக படிக்கிறாங்க, கோச்சிங் போகிறாங்க. ஸோ அதை பற்றின ஸ்டோரி. ஸோ எதை எல்லாத்துலேயுமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது மெசேஜ். டெஃபினட்டாக ஃபேமிலிஸ் எல்லாமே பார்க்குற படம் தான். மெயினாக தலைவர் மாஸ்க் காட்டிட்டாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல டெரராக இருந்தது படமே. சூப்பராக இருந்தது. ஃபகத் ஃபாசில் பற்றி ரொம்பவே சொல்லணும். மெயினாக நான் ரீசன் வந்ததே ஃபகத் ஃபாசிலுக்காக தான். கம்ப்ளீட்டாக படத்தை செம்மையாக சேஞ்சாக பண்ணியிருக்காங்க. அந்த படமே வந்து ஒரு நல்ல கமர்ஷியல் படம், ஒரு இமோஷ்னலான படம், ஒரு செமையான படம். ரஜினிகாந்த் கலக்கிட்டார். ஆனால் ஃபஃபர் ஃபாசில் அவரோட ரொம்ப இது பண்ணிட்டாரு. மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சா? ரொம்ப நல்லா இருந்தது. படம் நல்லா இருந்துச்சு. கல்வி பற்றி பேசினாங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரஜினியோட ஆக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் அனிருத் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. ஒரு கமர்ஷியலாகவும் இல்லை, ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராகவும் இல்லை. ரெண்டும் அப்படியே ரெண்டுமே அவரேஜாக, ரெண்டுமே எல்லாமே அவரேஜாக இருக்குது ப்ரோ. எல்லாத்தையும் ஏதாவது ஒன்றா உருப்படியாக பண்ணியிருக்கலாம், பட் எல்லாமே ஒரு மாதிரி மிக்சடாக தான் இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு மாதிரி வழக்கமாக போகிற மாதிரி இருக்கும். இன்டர்வலில் இருந்தால் ஸ்டோரி ஆரம்பிக்கும். செகண்ட் ஆஃப் சும்மா அப்படியே இன்வெஸ்டிகேஷனாக போகும். அது இன்னும் டெப்த் இருந்திருக்கலாம். அவ்வளோதான். டீப்பாக இல்லை படம். ரொம்ப மேலோட்டமாக இருந்துச்சு. மியூசிக் ஓகே. மியூசிக் மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. ரொம்ப பெட்டராக ஞாபகமாக இருக்கிற மாதிரி, மெமரபுளாக இருக்கிற மாதிரி அது மட்டும் இருந்துச்சு. மற்ற எல்லாம் எதுவும் சொல்ல எனக்கு ஞாபகம் வரல. அதுதான் பிரச்சனை. ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஃபஸ்ட் கேரக்டர் நல்லா மெமரபுளாக இருந்துச்சு. அதுதான் ஆக்சுவலாக அவனுக்கும் அவரையும் தண்ணிக்கான் போடுற மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் அப்படி தான் இருந்துச்சு. முக்காவாசி பரவாயில்ல, ஓகே அப்படிதான் இருந்துச்சு. கதை இருக்குது, அவ்வளோதான். ஸ்டோரி இருக்குது, பட் ஆனால் எக்ஸிக்யூஷன் அவ்வளோவா இல்லை. என்ன விஷயம் பிடிச்சிருது உங்களுக்கு? ரஜினி தான். ரஜினி படம்னாலே பிடிக்கும்ல. ஓகே. செகண்ட் ஹாஃப்ல இருந்து எப்படிக்கா இருக்கு? நல்லா இருக்கு. படம் ஓகே தான் ப்ரோ. நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. படம் பார்க்கலாம். தாராளமாக வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற மாதிரி, செகண்ட் ஹாஃபு ஓகே தான். பார்க்கலாம். கதை ட்விஸ்ட் நல்லா இருந்தது இந்த இன்டர்வல் டைமில். மற்றபடி ஓகே பார்க்கலாம் ப்ரோ. நல்லா தான் இருக்கும். மியூசிக்லாம் ஓகே. மியூசிக்கு ஓகே. அனிருத் படம் மாதிரி இல்லை, நல்லா இருக்கா? படம் நல்லா சூப்பராக இருந்ததுங்க. ஒரு வாட்டி பார்க்கலாம். ஸ்டைலுக்குன்னு ஒரு வாட்டி பார்க்கலாங்க. ரஜினி ரஜினி ஸ்டைலுக்குன்னு ஒரு வாட்டி பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு படத்துல? சூப்பராக இருக்கு. படம் ஓவராகவே சூப்பராக இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒன் டைம் பார்க்கலாம். ஒன் டைம் ஏன்? இது டிபிக்கல் ஸ்டோரி தான். இது எதுவும் நியூலாம் இல்லை. செகண்ட் ஹாஃப்லேருந்து எப்படி இருக்கு படம்? போர்டிக்கில் மியூசிக்லாம் ஆ மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்து சூப்பராக இருக்கு. ஆ நல்லா இருக்கு. இன்னும் ரெண்டு மூணு பாட்டு போட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பாட்டோட நிறுத்திட்டாங்க. நல்லா இருந்தது. சூப்பராக இருக்கு. ஆ செமையா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. இல்லை ஃபுல் என்கேஜாக இருந்துச்சு. லேகே இல்லை. நல்லா இருக்கு. இல்லை ஃபுல்லாக தலைவர் தான் சார். தலைவரும் ஃபகத் ஃபாசில் சூப்பர். நல்லா இருக்கு. அருமையாக இருக்குங்க. நல்ல மெசேஜ் ஆஸ் வெல் அஸ் தலைவர் சூப்பர். நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. பெருசாக சொல்லிக்கிறது இல்லை. இன்வெஸ்டிகேஷன் என்கவுண்டர் ராங் ஃபேக் என்கவுண்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. கதை நல்லா ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு. ஆ அதான் அது ஒன்று தான் இல்லை.
நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குங்க படம், கண்டிப்பாக நல்லா இருக்கு, பார்க்கலாம், சூப்பராக இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். ஜெயிலர் மாதிரி இருக்கா இல்லை ஜெயிலரோட? இது ஒரு நல்ல படங்க, தனி கான்செப்ட், நல்லா இருக்கு படம். ஜெயிலர் அதையெல்லாம் கம்பேர்லாம் பண்ணக்கூடாது. ரஜினி படம் ஆல்வேஸ் பெஸ்ட் தான். இந்த படம் நல்லா இருக்கு, கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருக்குங்க படம். அந்த ரஜினி சீனில் தேட்டரில் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதெல்லாம் சூப்பராக இருக்கு. இல்லை நல்ல சோஷியல் மெசேஜ், எஜுகேஷனை வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்றத வந்துட்டு நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்லேருந்து லேக் அடிக்குது நாங்கள் அப்படியெல்லாம் இல்லைங்க. ஸ்க்ரீனில் இன்ச் பை இன்ச் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ரஜினி ஒரு ஒரு படம் ஒரு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ எந்த படத்தையும் நம்ம இதுக்குடியும் கம்பேர் பண்ண முடியாது. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. இந்த பேடி வரான் ப்ரோ, அவன் கேளுங்க சொல்லலாம். எப்படி சூப்பராக இருக்கு படம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, எல்லா சீனும் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. தலைவர் நல்லா செம மாஸ் பண்ணிருக்காங்க, அட்டகாசமாக இருக்கு, செம சூப்பராக இருக்கு. படமே எல்லாமே நல்லா இருக்கு. ரஜினி சார் பண்ணுறது எல்லாமே மாஸ் தானே, செம்மையாக இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. படம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உள்ளே கன் வச்சு நீ ப்ரோ பார்த்தீங்கன்னா அஜித் தான் மாசு ப்ரோ, அஜித் தான் கடவுள். ஏன் ரஜினிலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, அஜித் தான் மாசு. ஒர்த்து ப்ரோ, ஒரு ஃபேமிலி மூவி இது ஆக்சுவலாக, ஒரு நல்ல கண்டென்ட், ஒரு ஃபேமிலி மூவி தான். செகண்ட் ஹாஃப் அதான் எல்லாருமே ஸ்லோவாக போகுதுன்றாங்க, ஒரு ஃபேமிலியாக பார்க்கலாம், நல்லாயிருக்கும். நார்மலாகவே வந்துட்டு ஒரு ரேப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் எடுக்கிறாங்க, எல்லா இடத்துலையுமே அந்த கண்டென்ட் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ நல்ல மூவி தான், நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி, என்கவுண்டர்ஸ் பத்தி சூப்பரா பேசியிருக்காங்க, நல்லா இருக்கு படம். போரா இல்லை இல்லை இல்லை, போரெல்லாம் இல்லை, நல்ல கண்டென்டான மெசேஜ் தான். அதை வந்து ரஜினியை வச்சு சொல்லியிருக்காங்க, ஸோ நல்லா ரீச் ஆகும். இல்லை படம் வந்து கண்டென்ட் ஓரியன்ட், ஆல்ரெடி ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தா வந்தோம், நிறைய பேர் நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை அப்படியே நல்லா இது சூப்பராக இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கு, மியூசிக் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஷைன் ஆ நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. விஷயம் பிடிச்சிருந்தது தலைவரே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏ போரெல்லாம் அடிக்கல, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஒரு என்ட்ரியும் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக், பட் நல்லா தான் இருந்துச்சு. ஆ ஓகே, நல்லா ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி.